விடு தன்னோட தன்னோட ஊரோட பக்கத்துல உள்ள தாய் தந்தையோட ஒரு நாள் போனான் அந்த மலையில குரங்குகள் இருந்தது கோயிலுக்கு வந்த பக்தர்கள் வாழைப்பழம் வேர்க்கடலை சுண்டல்னு அதுக்கெல்லாம் தின்பதுக்கு போட்டுட்டு போறது வழக்கம் கருணாகரனோட பெற்றோரும் வாழைப்பழங்களை கூட்டமா உள்ள குரங்குகளுக்கு மத்தியில வீசி எறிஞ்சாங்க அப்போ ஒரு குரங்கு மட்டும் தனியே உட்காந்து கீச் கீச்சின்னு கத்துறத கருணாகரன் கேட்டான் அவ ஓடி போய் பார்த்தோன்ன அங்கே இருந்த குரங்கு தன்னோட காலை பார்த்துக்கிட்டே கத்துக்கிட்டு இருந்தது கருணாகரன் தான் கிட்டே இருந்த வாழைப்பழத்தை அந்த குரங்குக்கு கொடுத்துட்டு அந்த காலை பார்த்தான் காலில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருந்தது அவ உடனே தன்னோட தந்தை கிட்ட போய் அப்பா அங்க ஒரு குரங்கு காயப்பட்டு வலியில கத்துக்கிட்டு இருக்கு உங்ககிட்ட வழி நிவாரணி களிம்பு இருக்குமே அதை கொடுங்க அதோட காயத்துக்கு தடவுறேன்னு சொன்னான் அது ராம பக்தரான அனுமரோட சன்னதியிலிருந்து வந்தது அதுக்கு சேவை செய்கிறது ராமருக்கே நம்ம சேவை செய்யறது மாதிரி நாம நம்ம சொத்து சம்பந்தமான வழக்கில் நாளைக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கணும்னு ராமபிரான்கிட்ட முறையிட வந்தோம் அவரையும் தரிசிச்சிட்டோம் இப்போ அவரோட பக்தரான இந்த குரங்குக்கு உதவுவோன்னு சொல்லி தன்னோட பையில இருந்து களிம்பு குப்பியை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தாரு கருணாகரனும் அந்த குரங்கு பக்கத்தில் போய் அதோட காலில் இருந்த காயத்துல களிம்பை தடவினான் அது அவனை நன்றியோட பார்த்தது கருணாகரனும் அதுக்கு ஆறுதல் சொல்றது மாதிரி அதோட முதுக தடவி கொடுத்துட்டு அங்கிருந்து போனான் அந்த குரங்கோட காயம் ரெண்டே நாள்ல ஆறிட்டு அது சந்தோஷத்தால குதிச்சுது கருணாகரனை போல எல்லா மனிதர்களும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சுது அதனால அன்னைக்கு தனக்கு வாழைப்பழம் கொடுத்த பணக்காரரோட பின்னடியே போய் அவரோட வீட்டை அடைஞ்சுது பணக்காரரும் அதை வளர்க்கலான்னு தீர்மானிச்சு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சாரு அவரோட குழந்தைகள் அதோட விளையாடினாங்க அந்த வீட்டு வேலைக்காரர்களும் அதுக்கு திங்கிறதுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா அந்த குரங்கு தன்னோட இயல்பு சேட்டைகள் செய்ய ஆரம்பிச்சது அது கூண்ட விட்டு வெளியே வந்தா அங்க இருந்த பூச்செடிகளை பிடுங்கி கசக்கி எரிஞ்சுது பூச்செட்டிகளை தூக்கி போட்டு உடைச்சுது வீட்டுல உள்ள பொருட்களை அங்கேயும் இங்கேயும் எடுத்துட்டு போய் குப்பைய அக்குனுது தொல்லைகளை தாங்க முடியாம அந்த பணக்காரர் ஒரு குரங்காட்டிய கூப்பிட்டு அதை அழைச்சுக்கிட்டு போகும்படி சொன்னாரு அவனும் அந்த குரங்க பிடிச்சுக்கிட்டு போய் அதுக்கு சில வித்தைகளை கத்து கொடுத்தான் அதை தெருக்கல்ல வித்தை காட்ட சொல்லி ஆட்டுவிச்சு அவன் பணம் சம்பாதிச்சு வந்தான் ஆனா அந்த குரங்கு அவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு ஓடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தது ஒரு நாள் குரங்காட்டி அதுக்கு சிவப்பு நிற சட்டையும் கால்சராயும் போட்டு வித்தை காட்ட தெருவழியை கூட்டிட்டு போயிட்டு இருந்தான் அப்போ ஒரு வைர வியாபாரி தன்னோட பையில விலையுயர்ந்த வைர கற்களை எடுத்துட்டு தன்னோட கடைக்கு போய்கிட்டு இருந்தான் குரங்காட்டியோட குரங்கு வண்ண ஆடைகளை அணிஞ்சு அழகா இருக்கிறத பார்த்து அவன் அத பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் நின்னான் அப்போ குரங்காட்டி வியாபாரியோட கையில உள்ள பணப்பையை பிடுங்கிட்டு வருமாறு தன்னோட குரங்கு கிட்ட சொல்லி அனுப்புனான் குரங்கும் தாவி ஓடி வியாபாரியோட கையில இருந்த பணப்பைய பிடுங்கிக்கிட்டு குரங்காட்டி கிட்ட வராம வேறு எங்கேயோ ஓடுனது அதை வியாபாரி துரத்தி பிடிக்க முயற்சி பண்ணியும் அது அவனுக்கு அகப்படாம ஓடி மறைச்சுது வியாபாரியோ தன்னோட விலையுயர்ந்த கற்கள் போச்சேன்னு மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே தன்னோட கடைக்கு போனான் குரங்காட்டிக்கும் வியாபாரிக்கும் அகப்படாமல் ஓடின அந்த குரங்கு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சுது அது கருணாகரனோட வீடுதான் குரங்கு அவனோட காலடியில போய் விழுந்தோன அவன் அதை தூக்கி தடவி கொடுத்தான் அவன் தன்னோட கால் காயத்துக்கு களிம்பு தடவி குணப்படுத்தியதே நினைவுல வச்சுக்கிட்டு தன்னோட காலை தூக்கி காட்டுனது அதை பார்த்த கருணாகரன் மகிழ்ச்சியோட அப்பா இங்க வந்து பாருங்க அனுமார தூதர் வந்திருக்காருன்னு சொன்னான் கருணாகரனோட தந்தையும் அதை பார்த்துட்டு அடடே இது கையில ஒரு பையிருக்கேன்னு அதை எடுத்து பார்த்தாரு அதில் வைர கற்களோட வைர வியாபாரியோட முகவரி கொண்ட சிறு காகிதத்துண்டும் இருந்தது உடனே அவர் இதை நான் இப்போவே போய் அந்த வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு வரேன் இது நம்மளுடையது இல்லை நீ குரங்கை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அந்த பைய எடுத்துக்கிட்டு வைர வியாபாரியோட கடைக்கு போய் பைய அவர்கிட்ட கொடுத்துட்டு அதை ஒரு குரங்கு தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்ததாக சொன்னார் வைர வியாபாரியும் ஆஹா உங்களுக்கு எப்படி பாராட்டி என்னோட நன்றி கடனை செலுத்துறதுன்னே தெரியல இந்த பையில் உள்ள வைரங்கள் பல லட்சங்கள் பெறும் இதை ஒரு குரங்கு பிடுங்கிக்கிட்டு போயிட்டேன்னு கதி கலங்கி போனேன் நல்ல வேலையா அது நல்லவரான உங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தது நீங்கள் நானே எஸ்தர் அதனால இதை அடையாளம் கண்டுக்கிட்டு என்கிட்ட சேர்த்துட்டீங்க மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இப்படி அதை கொண்டு வந்து கொடுக்குறவங்க ரொம்ப அரிதுன்னு சொன்னாரு அப்போது கருணாகரனோட தந்தை நான் யார் பொருளுக்கும் ஆசைப்படுறதில்ல நான் என்னோட சொத்தை அடையவே நான் நீதிபதி முன்னாடி வழக்க கூட கொண்டு போக முடியாமல் தத்தளிக்கிறேன் நீதிமன்ற கீழ்நிலை ஊழியர்கள் என்னோட எதிராளி கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு என்னோட வழக்க நீதிபதி முன்னாடி வைக்காம என்னையும் அவரை சந்திக்க விடாம தடுத்துக்கிட்டு சொன்னாரு வைர வியாபாரியும் கவலைப்படாதீங்க நீதிபதியே எனக்கு நல்லா தெரியும் நாளையே உங்களோட வழக்க எடுத்துக்க சொல்றேன் நீங்க நல்லவர் அதனால தீர்ப்பு உங்களுக்கு தான் இருக்கும்னு சொன்னாரு சொன்னபடியே அவர் நீதிபதி கிட்ட பேசி விஷயத்தை விளக்கணும்னு நீதிபதி வழக்கு எடுத்துக்கிட்டு அது வரைக்கும் அதை தாங்கிட்ட வராமல் தடுத்த ஊழியர்களை இருந்து நீக்கினாரு அதோட வழக்க விசாரிச்சு தீர்ப்பு சொன்னாரு அது கருணாகரனோட தந்தைக்கு சாதகமா இருந்தது கருணாகரன் அந்த குரங்க தன்னோட வீட்லேயே கட்டி போட்டு வளர்க்க நினைச்சான் அவனோட தந்தையோ அதை சுதந்திரமா விடு எல்லோருக்கும் உதவி செய்யட்டும்னு சொன்னோன்னே கருணாகரனும் அப்படியே செஞ்சான்